அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போட்டோஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்னவங்களேன் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். ரைஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 3 லெமன் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு 3 காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை 7-8 பல்லு பூண்டு, இஞ்சி 1 துண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா நெசிக்க எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச கடுகை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருதும் நான் கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பெருசாக இருந்தாக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே சரி கருவேப்பிலையை ஒதுக்கிடுறாங்க. அதனால் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்ததோடு ரொம்ப பொடிசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம செய்கிற டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சி மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டும் நெசுக்கி வச்ச பூண்டும் இஞ்சி ரெண்டத்தையுமே ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பொரியணுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சு வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். இது தான் வேர்க்கடலை பொரிஞ்சு வர்றதுக்கான பக்குவம். வேர்க்கடலையில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. இதில் இருக்கிற விட்டமின் B3 அல்சைமர் நோயிலிருந்து பாதுகாக்க உதவும். அதுவும் இல்லாமல் பித்தப்பை கற்களை தடுக்க உதவுது. வேர்க்கடலை சாப்பிட்றதுனால புற்றுநோயின் அபாயத்தை மாற்றியமைக்க முடியும். அதாவது குறிப்பாக வயிற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்க உதவுதுங்க. இதில் அதுவும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச லெமன் சாறை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இது கலர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் கலராக வேணுண்டா இன்னும் 1/2 இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட வாசம் வந்து உங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக வரும், நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க விடுறதுனால அந்த மஞ்சளோட ஸ்மெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை 1-5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிக்க விடுறதுனால இந்த வேர்க்கடலை வெந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் 1/2 கேஜி ரைஸ்க்கு லெமன் வேர்க்கடலைலாம் இந்த அளவு தாங்க எடுத்துக்கிறேன். நீங்களே பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நான் சொல்கிற மெத்தட்லேயே இந்த லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் என்ன பண்ணி அனுப்புறதுன்னு யோசனையாக இருக்கா? இந்த மாதிரி லஞ்ச் ரெடி பண்ணி அனுப்புங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தாங்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.